உலகம் ஃபுல்லாக ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸ் இருந்தாலும் லியோனார்டோ டா வின்சி பெயிண்ட் பண்ண மோனாலிசா மட்டும் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு தெரியுமா? ஸோ அந்த பெயிண்டிங்கை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லியோனார்டோ டா வின்சி 1503 இந்த பெயிண்டிங்கை பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அதை 1519 தான் கம்ப்ளீட் பண்ணார். கிட்டத்தட்ட 16 வருஷமாக இந்த பெயிண்டிங்கில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டே தான் வந்திருக்காரு. லியோனார்டோ டா வின்சி இந்த பெயிண்டிங்கை ஸ்பூ மோட்டோன்னு சொல்லப்போற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த பெயிண்டிங்கை நீங்கள் எந்த பக்கம் வந்து பார்த்தாலும் மோனாலிசாவோட கண்கள் உங்களை பார்க்குற மாதிரியே தான் இருக்குமா? மோனாலிசாவுக்கு ஐப்ரோஸ் இல்லாத மாதிரி தான் இப்போ அந்த பெயிண்டிங்கில் இருக்கு. ஆனால் இதை வரைஞ்சி 500 வருஷம் ஆனதால் அதை யாராவது அழிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா காலப்போக்கில் தானாகவே அழிஞ்சிருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்போது மோனாலிசா பெயிண்டிங்கை பாரிஸில் இருக்க லவ்ரி மியூசியமில் தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய மதிப்பு படி இதோட வேல்யூ எவ்வளோனா கிட்டத்தட்ட 6000 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த பெயிண்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.